أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الدرس الثاني இரண்டாவது பாடம் ذلك அது ذلك அது هذا அப்படினா இதுன்னு பார்த்தோம் இப்போ ذلك அப்படினா அது ஹாதா இது ذلك அது இதுவும் எப்படி ஹாதா ஹா ஹா அலிஃப் ஜபர் ஹா தா அப்படின்னு வாசிக்கிறோம் ஆனால் எழுதும் போது ஹதான்னு எழுதிடும் அதே மாதிரி தலிக்கன்னு எழுதினாலும் சொல்லும்போது தாலிக்க பார்த்தீங்களா கடா ஜபர் போட்டு நம்ம புரிகிறதுக்காக போட்டிருக்காங்க இங்கே கடா ஜபர் போட்டாலும் சரி சதா ஜபர் போட்டாலும் சரி தாலிக்கன்னு தான் வாசிக்கணும் எழுதும் போது சொல்லும்போது அலிஃப் போடுவோம் அலிஃப் சேர்த்து உச்சரிப்போம் ஆனால் எழுதும் போது அலிஃப் எழுத மாட்டோம் தாலிக்க அது ஹாதா அப்படின்னா கிட்டத்தில் இருக்கிற பொருளை குறித்து சொல்கிறதுக்காக இது பொதுவாக நம்ம இதுன்னு பக்கத்தில் இருந்தாலும் சொல்லுவோம் தூரத்தில் இருந்தால் அதுன்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு தான் ராலிக்க ராலிக்கனா அது மா ராலிக்க என்ன அது பாருங்க ஏற்கனவே படித்த வார்த்தை என்னது ஞாபகம் வருதா நஜமோன் ராலிக்க நஜமோன் மா ராலிக்க ராலிக்க நஜமோன் அது ஒரு நட்சத்திரம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பக்கத்தில் கிட்ட மஸ்ஜித் இருக்குது அதுக்கப்புறம் தள்ளி பைத்துன்னு இருக்குது பைத்து இருக்குது அப்போ நம்ம ஹாதா மஸ்ஜிதோன் வதாலிக பைத்தோன் இது ஒரு பள்ளிவாசல் மற்றும் அது ஒரு வீடு ஹாதா மஸ்ஜிதோன் வதாலிக பைத்தோன் வானா மேலும் மற்றும் அர்த்தம் இது ஒரு பள்ளிவாசல் மற்றும் அது ஒரு வீடு ஹாதா மஸ்ஜிதோன் வதாலிக பைத்தோன் ஹாதா ஹிசானோன் வதாலிக ஹிமாருன் ஹிசான் பக்கத்தில் இருக்குது ஹிமாரு தூரத்தில் இருக்குது என்னடா அவர் ஹிசானுக்கு குதிரைனும் ஹிமாருக்கு கழுதைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரேன்னு யோசிக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே படித்த வார்த்தையை திருப்பி தமிழ் அர்த்தம் சொல்லக்கூடாது அப்போ தான் நம்ம அரபி மனசில் பதியும் ஹாதா ஹிசானுன் வதாலிக ஹிமாருன் இப்போ ஹாதானா இதுன்னு படித்தாச்சு வானா மேலும்னு படித்தாச்சு தாலிக்கனா அதுன்னு படித்தாச்சு இப்போ திருப்பி ஹாதா இது தாலிக்க அதுன்னு சொல்ல மாட்டேன் நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஹாதா ஹிசானோன் வதாலிக ஹிமாரோன் அதாலிக கல்பன் அதாலிக கல்பன் லா தாலிக கித்தோன் லா தாலிக கித்தோன் சரி உங்கள் திருப்திக்காண்டி இது நான் அது நாயா அஹாதா கல்வன் அப்படின்னா இது நாயா அதாலிக கல்வன் அது நாயா லா தாலிக கித்தோன் இல்லை அது ஒரு பூனை மா தாலிக தாலிக சரீரோன் சரீரோன் ஃபஸ்ட்டு பாடத்தில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க சரீரோன் பார்த்தாலே தெரியுது சரீரோன் பெட்டு தாலிக சரீரோன் அது ஒரு பெட்டு மா தாலிக தாலிக சரீரோன் நம்மளோட நோக்கம் டிரான்ஸ்லேஷன் கிடையாது நம்மளோட நோக்கம் அரபிய கற்றுக்கணும் தாலிக சரீரோன் அது ஒரு பெட் மன் ஹாதா ஒமன் தாலிக மன் ஹாதா
ஒமன் தாலிக இது யார் மேலும் அது யார் ஹாதா முதர்ரிசுன் வதாலிக இமாமுன் பாருங்க ஸ்கூலில் கிளாஸில் எழுதிட்டு இருக்காரு வாத்தியார் பள்ளிவாசலில் தொழு வச்சுட்டு இருக்காரு இமாம் ஹாதா முதர்ரிசுன் இது ஒரு ஆசிரியர் வதாலிக இமாமுன் அது ஒரு இமாம் மாதாலிக மாதாலிக தாலிக ஹஜரோன் தாலிக ஹஜரோன் படத்தில் பாருங்கள் கல் போட்டிருக்கு அது ஒரு கல் பாறை தாலிக ஹஜரோன் அது ஒரு கல் ஹாதா சுக்கரோன் வதாலிக லபனுன் இது ஒரு இது சர்க்கரை இது ஒரு சர்க்கரைன்னு சொல்லக்கூடாது சில வார்த்தைக்கு கூட ஒருங்கிறது சேராது இது சர்க்கரை அது மேலும் அது பால் ஹாதா சுக்கரோன் வதாலிக லபனுன் அது சுக்கர் லபன் கூட இது வந்து ஒரு சர்க்கரை ஒரு பால் அப்படின்னு சொல்ல முடியாது அது சில வார்த்தைக்கு விதிவிலக்கு அந்த இலக்கணத்தெல்லாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை ஹாதா சுக்கரோன் வதாலிக லபனுன் தம்ரீன் எக்ஸசைஸ் இக்ரா வக்துப் இக்ரா வக்துப் வாசிங்க எழுதுங்க வாசிங்க எழுதுங்கன்னா என்ன செய்யணும் நீங்கள் வாசிக்கணும் நீங்கள் எழுதி பார்க்கணும் ஹாதா சுக்கரோன் வதாலிக லபனுன் ஹாதா சுக்கரோன் வதாலிக லபனுன் இது சர்க்கரை மேலும் அது பால் மன் தாலிக அது யார் தாலிக இமாமோன் அது ஒரு இமாம் இமாம் பள்ளியில் வாசலில் தொழு வைக்கிற இமாம் தாலிக இமாமுன் அதாலிக கித்தோன் அதாலிக கித்தோன் அது பூனையா லா தாலிக கல்பொன் இல்லை அது ஒரு நாய் அதாலிக கித்தோன் லா தாலிக கல்பொன் மா ஹாதா ஹாதா ஹஜருன் மா ஹாதா ஹாதா ஹஜருன் என்ன இது இது என்ன இது ஒரு கல் அல் கலிமாத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள் அல் கலிமாத்துல் ஜதீதத்து புதிய வார்த்தைகள் இமாமோன் இமாம் ஹஜரோன் கல் சுக்கரோன் சர்க்கரை லபனோன் பால் இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் மூணாவது பாடத்தை பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு